தோழர்கள் வணக்கம் நம்ம சேர்ல இந்து தமிழ் நான் தினமணி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா தினமனியில் எதுவும் முக்கியமானதில்லை இந்து தமிழ் தான் இருக்குது பத்திரம் ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பளிச்சு பத்தில் மாம்பழங்கள் பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க முக்கியமானது இருக்குது உலகிலேயே அதிகப்படியான மாம்பழங்கள் விளையும் நாடு எது அப்படின்னா இந்தியா இந்தியாவில் தான் அதிகப்படியான மாம்பழங்கள் வந்து விளைவிக்கப்படுகின்றன முகலாயர் ஆட்சி காலத்தில் அரச குடும்பத்தினர் மட்டுமே மாமரங்களை வளர்க்க வேண்டும் என்ற விதி வந்து இருந்தது பின்னர் இந்த தடையை ஷாஜகான் நீக்கினார் மாம்பழங்கள் வளர்ப்பது வந்து அரசர் மட்டும்தான் வந்து வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற தடையை நீக்கியவர் யார்னால் ஷாஜகான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் வங்கதேசத்தின் தேசிய மரமாக மாமரம் இரண்டாயிரத்தி பத்தில் வங்காள தேசத்தின் தேசிய மரமாக அறிவிக்கப்பட்டது மாமரம் முக்கியமானது அமெரிக்கா சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஆறில் ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் ஐநா சாசனத்தில் கையெழுத்திட்டனர் ஐநா சாசனம் கையெழுத்திடப்பட்டது ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கையெழுத்திட்ட நாடுகளின் எண்ணிக்கை ஐம்பது ஐநா சபை செயல்பாட்டுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்கு ஐநாவோட முதல் கூட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஐநாவின் முதல் பொதுச் செயலாளர் நார்வேயைச் சேர்ந்த ட்ரக்வே லி ட்ரக்வே லி என்பவர் முதல் பொதுச் செயலாளர் ஆவார் அடுத்ததாக கடந்து வந்த பாதை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானதுலேருந்து தான் இதெல்லாம் வந்துலாம் வந்து கேலி பகுதிகள் நாட்டில் முதன் முறையாக ஹரியானா மாநிலம் குருகிராமில் உணவு தானிய ஏடிஎம் இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது நீங்கள் ஹரியானா குருகிராம் அடுத்தது கீழடி ஏழாம் கட்ட அகழாய்வில் சுடுமண் பெண் பொம்மை ரொம்ப முக்கியம் சுடுமண் பெண் பொம்மை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஒரே முக்கியம் முக்கியமில்ல அடுத்ததாக திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட நவீன ரக ரிமோட் கண்ட்ரோல் இது வந்து இந்திய கடற்படை வசம் ஒப்படைக்கப்பட்டது கொடுத்துருக்காங்க முக்கியம் முக்கியமில்ல அடுத்தது ஐந்து நட்சத்திர ஹோட்டல் வசதியுடன் கூடிய ரயில் நிலையத்தை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வசதியோடு கூடிய ரயில் நிலையம் குஜராத் காந்தி நகர் அடுத்ததாக சீனாவில் மணிக்கு ஆறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் உலகின் அதிவேக ரயில் அறிமுகமானது இங்கே சீனாவில் ஒலிம்பிக் போட்டி முப்பத்தி இரண்டாவது ஒலிம்பிக் போட்டி வந்து ஜப்பான் டோக்கியோவில் நடைபெற்றது நடைபெற்று வருகிறது பங்கேற்கும் நாடுகள் இரநூத்தி ஆறு நாடுகள் அனைத்துமே ரொம்ப முக்கியம் அடுத்து வாரங்களில் உள்ள எட்நூறு ஆண்டுகள் பழமையான ராமப்பா கோவில் உலக பாரம்பரிய சின்னமானது உலக பாரம்பரியம் சின்னமாக இருந்ததுன்னா ராமப்பா கோவில் அப்படின்னு முக்கியம் எங்கே அப்படின்னா தெலுங்கானா மாநிலம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது ரொம்ப முக்கியம் காகத்தியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது இப்படி தான் வந்து கேட்பாங்க கோயில் பற்றி கேட்க மாட்டாங்க யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க திறந்த பதிவு முடிவடைந்தது அடுத்து பல சந்திப்போம் நன்றி வணக்கம்